தூத்துக்குடியில் இருந்து இலங்கைக்கு மஞ்சள், டீசல், பீடி இலைகள் மற்றும் போதைப் பொருட்கள் கடத்துவது அவ்வப்போது நடக்கிறது. இதை தடுக்க கியூ பிரிவு போலீஸ் இன்ஸ்பெக்டர் விஜய் அனிதா தலைமையிலான போலீசார் ரோந்து சென்றனர். அப்போது தாளமுத்து நகர் பகுதியில் இருந்து பீடி இலை கடத்துவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் வந்தது. அங்கு சென்றபோது சரக்குடன் கடற்கரையில் இரண்டு ஃபைபர் படகுகள் அனாதையாக நின்றன. அதில் சோதனை செய்த போது 3 டன் பீடி இலைகள் இருந்தது. போலீசார் வருவதை அறிந்ததும் கடத்தல் கும்பல் தப்பி ஓடியது தெரிய வந்தது. பீடி இலைகள், 2 ஃபைபர் படகுகள், 1 பைக்கை போலீசார் கைப்பற்றி கும்பலை தேடி வருகின்றனர்.